ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மக்காச்சோள கொல்லியில் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, புழு இருக்குது குருத்தில், அதெல்லாம் வந்து இன்றைக்கி மருந்து அடிக்க போகிறோம். மருந்து மிஷினும் எடுத்துன்னு வந்தாச்சு, மருந்து வாங்கி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோள கொல்லி ஃபுல்லாக குருத்தில் புழு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம்ல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், குருத்துலலாம் புழு இருக்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி மருந்து கண்டிப்பாக அடித்தாகணுன்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அடிக்க தான் போகிறோம், எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த மருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கோம். நமக்கு வந்து மூணு மருந்து கொடுத்தாங்க, அதில் ஒரு மருந்து வந்து நம்ம சாப்பிட்ற சேமியா மாரியாக இருக்கும், அதை வந்து இப்போ பிரித்து கொட்டிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து தண்ணி கொட்டி வச்சத்த நேரம் ஊற வச்சிடணும், மருந்து அது கூட கரைச்சிட்டு அது வந்து கரையாது. அது ஊறுறதுக்குள்ளே மீதி டப்பா எல்லாத்தையும் பிரிச்சுக்கலாம். இதையும் பிரித்து நம்ம வந்து உள்ளர ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அது ஊறிட்டு இருக்கோம், அதெல்லாம் சொல்லிட்டு ஊற்றுறேன். ஊற்றி முடித்ததும் நம்ம கையில் சிந்தனத்தை வந்து கழுவிக்கினேன். அதுக்கப்புறம் நான் நல்லா டப்பா வச்சு கரைக்கணும், அந்த சேமியா மாரி இருந்த மருந்து வந்து நல்லா கரையணும், அதுக்காக சொல்லிட்டு ஐத்து போட்டு நல்லா கலக்கிங்க. அப்புறமா டப்பா வந்து கழுவி அழைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் இன்னொரு டப்பா இருந்துச்சுல, அது வந்து பாலாட்டம் இருக்கும் மருந்து பார்க்க, அது டப்பா வந்து நல்லா க்ளீனாக கழுவணும், அதுதான் புழுவுக்கான மருந்து. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு குளிக்கி கழுவுறேன்னு. அதே போல் கழுவிட்டு மருந்து வந்து தண்ணி அளந்து ஊற்றி நல்லா கலக்கிறதுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் தூக்கி ஓரம் கடாச்சிட்டு மிஷினை தூக்கி வச்சு மருந்து ஊற்றலாம். வாங்க, மருந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி அரை குடம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி முடித்ததுக்கப்புறமா மருந்து ஒரு டப்பா வந்து நல்லா வாளி வந்து நல்லா மருந்தை கலக்கிட்டு அப்புறம் ஒரு டப்பா ஊற்றிக்கலாம். அப்புறம் மீதி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம புனல் எடுத்துகிட்டு அப்புறம் மூடி போட்டு மூட வேண்டியது தான். நம்ம மிஷினில் வந்து பெட்ரோல் கம்மியாக இருக்குது, அதெல்லாம் வந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்த வீட்டிலேருந்து பெட்ரோலையும் ஊற்றிக்கலாம் மிஷினில். பெட்ரோல் ஊற்றி முடிச்சுட்டு நம்ம அப்புறம் என்ன பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பேக் மாட்டுற மாரி மாட்டிக்க வேண்டியது தான். அம்மா வந்து நல்லா ஒப்பா சீராக அடிக்க சொன்னாங்க, அதே போல் நல்லா ஒப்பா சீராக காட்டிக்கலாம். கொல்லி ஃபுல்லாக குருத்தில் குருத்தில் கட்டணும், அப்போ தான் புழு சாகும். அப்பா மூணு டேங்க்கு பொறுமையாக தான் அடிக்கணும், புழு சாகும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட்டாக இருக்குது, இங்கெல்லாம் புழு இல்லை, அதெல்லாம் வந்து வேகமாக அடிச்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் புழு ஏன்னா அந்த அளவுக்கு இல்லாதெல்லாம் வேகமாகவே அடிச்சுக்கலாம். எதிர்காத்தெல்லாம் மூஞ்சில் அடிக்குது மருந்து ஃபுல்லாக, பார்த்து தெரியும் உங்களுக்கு. வீடியோவில் தெரிகிற மாரி நல்லா இதே போல் ஒப்பா காட்டுங்க. விட்டு விட்டு காட்டினீங்கன்னா மருந்து படாத செடியில் போய் உக்காந்து அந்த செடியை ஃபுல்லாத்தையுமே சாப்பிட்டுடும். நல்லா ஒப்பா காட்டுங்க. நம்ம மக்காச்சோள கொல்லிக்கு மருந்து அடிக்கிற வேலை வந்து முடிஞ்சிச்சு, மிஷினை மாட்டிக்கினே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்காச்சோள யார் யாரெல்லாம் சுட்டு சட்டுக்கிறீங்க, இதிலேருந்து எடுத்து திருடி சுட்டு சாட்டுக்கிறீங்க, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.